காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தியானம் வெளிப்படுத்தின விசேஷம் 7:1-3 வரை. 4 காற்றுகள். பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருந்தன என்று வேதம் கூறுகிறது. இந்த காற்று கர்த்தரின் நியாய தீர்ப்பின் அழிவின் வல்லமையாக இருந்தது, ஏனெனில் அவை பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி குறிப்பிடப்படுகின்றன. பழங்கால யோசனைகளின் பிரகாரம் பூமியின் 4 மூலைகள் என்பது திசை காட்டியின் 4 திசை புள்ளிகளை குறிக்கின்றன. இந்த தேவதூதர்கள் முழு பூமியையும் பாதிக்கின்றன என்பது இதன் கருத்து. நம் வாழ்க்கையின் 4 மூலைகள் என்பது நமது நிலைமை, நமது தோரணை, நமது சிந்தனை மற்றும் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் செயல்பட தயாராக இருக்கும் நமது விருப்பத்தை குறிக்கும். வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காற்று ஆவிகளை குறிக்கின்றன. பரலோகத்தில் நிலைநிறுத்தப்பட்டு போருக்காக கர்த்தரால் விடுவிக்கப்பட்ட போரின் முகவர்கள் இவர்கள். அவை பூமியின் 4 திசைகளிலும் நிற்கின்றன. மேலும் அவை பூமியின் 4 காற்றையும் பிடித்திருந்தன. அவர்கள் கைகளில் வைத்திருக்கும் 4 காற்றும் நியாய தீர்ப்பின் பார்வையில் உள்ளது. பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அந்த 4 தூதர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வசனம் 3 வேறொரு தூதன் அவர்களை, பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று வெளிப்படையாக கூறினான். இந்த 4 தூதர்களுக்கும் பூமிக்கு தீங்கு விளைவிக்கும் வல்லமை உள்ளது. பூமியில் கர்த்தரின் நியாய தீர்ப்புகளை கொண்டு வரும் வல்லமை அவர்களுக்கு உள்ளது. அதுதான் அந்த காற்றின் முக்கியத்துவம். பூமியில் காற்று கொண்டு வந்த அழிவை பற்றி சிந்தியுங்கள். மத்திய மேற்கு நகரங்களில் சூறாவளிகள் வீசுவதால் வீடுகளை அழித்து உயிர்களை கொன்றதால் ஏற்பட்ட சேதங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சூறாவளியால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் மாய்ந்து போனதை நாம் காண்கிறோம். காற்று நியாய தீர்ப்பை குறிக்கிறது. 4 தூதர்கள் பூமியின் 4 திசைகளிலும் நின்று பூமியின் 4 காற்றையும் தங்கள் கைகளில் பிடித்து கொள்ளுகிறார்கள். இது கைரோஸ் தருணம் அல்லது நியமிக்கப்பட்ட நேரம். நற்செய்தியை பிரசங்கிப்பதற்கு நமக்கு வழங்கப்பட்ட நிறுத்தப்பட்ட நேரம். இந்த நேரம் நமக்காக வழங்கப்பட்ட வாய்ப்பு. நற்செய்தியை கேட்காதவர்களுக்கு சொல்லவும் குடும்பங்களை சென்றடையவும் இந்த நியாய தீர்ப்பு நமக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது கனிகளின் காலம். இது கர்த்தரின் நேரத்தில் நாம் கனி கொடுக்க அனுமதிக்கப்பட்ட காலம். நீங்கள் இதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஜெபிப்போம். பரலோக தந்தையே, நியமிக்கப்பட்ட நேரத்தை நாங்கள் தொடர்ந்து புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் மற்றும் நீர் எங்களுக்கு நியமித்ததை நோக்கி வேலை செய்ய உதவும். நற்செய்தியை பற்றி தெரியாத இடங்களை சென்றடையவும் நாங்கள் கேட்கும் வார்த்தையை உண்மையுள்ளவர்களாக இருக்கவும் உதவும். வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் வார்த்தையை செய்பவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.